வீட்ல இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வச்சு ஈஸியா எப்படி ஒரு பன்னீர் காஜு மசாலா பண்றது அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து ஒரு கடாய் வெச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஆனியனும் தக்காளியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்டா ஆட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதல தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இத வேற மாதிரி கூட பண்ணலாம். அப்படினா ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து பச்சையாவே அப்படியே அரைச்சு கூட ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாம வதக்காம அரைச்சி ஆட் பண்ணனா டைம் ஆகும். இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சோம்னா ஈஸியா குக் பண்ணிரலாம். இது வந்து நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். நாம வந்து வதக்கனத வந்து மிக்ஸில போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து pan வச்சாச்சு. இதல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போறோம். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இதல என்ன இருக்குனா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, அப்புறம் அன்னாசி பூ, அதுக்கு அப்புறம் இது வந்து கல்பாசி, இது எல்லாமே ஆட் பண்ண போறோம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கியாச்சு. சோ கொஞ்சம் பட்டர்ல வந்து குக் பண்ணனும். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த panல வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருக்கோம். அந்த டைம்லயே வந்து இங்க வந்து நம்ம காஜு எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து நெய்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பிரவுனிஷா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்டா வந்து நம்ம மசாலால வந்து இத ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இந்த panல வந்து mix பண்ணிடலாம். இதல வந்து நம்ம இதுலயே வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி chili ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து धनिया தூள். சோ எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த oil-லயே வந்து fry ஆயிடும். சோ oil பத்தல நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து நம்ம லாஸ்டா இதல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம அந்த கிரேவில வந்து mix பண்ணிக்கலாம். சோ இத நம்ம வந்து அந்த கிரேவில mix பண்ணிடலாம்.
கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கிரேவி வந்து நல்லா திக் ஆயிடுச்சு மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து நாம வந்து நல்ல ஹாட் வாட்டர்ல வந்து கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துறோம் சோ அதனால வந்து நமக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் பன்னீர் இது வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம் பன்னீர் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாவே வந்து mix பண்ணி விடலாம் இல்லாட்டி பன்னீர் உடைஞ்சிரும் இப்போ வந்து தேவைக்கு ஏற்ப வந்து salt ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம கிரேவி வந்து உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி திக்காவோ இல்ல தின்னாவோ வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து முந்திரியை வந்து வெந்நீர்ல வந்து ஊற வச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுனா நீங்க அத கூட ஆட் பண்ணலாம் இப்போ இல்ல ஃபைனலா வந்து இத ஆட் பண்ணப் போறோம் இது மேலயே வந்து ஃபைனலா வந்து गरम मसाला ऐड பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி புதினா ஃபைனலா நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க காஜு வந்து மேல கார்னிஷ் பண்ணி அவ்ளோதான் நம்மளோட காஜு பன்னீர் ரெடி இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிருக்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காஜு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இத வந்து லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம் சிம்ல வச்சுக்கலாம் ஃபைனலா வந்து கொத்தமல்லி தூவி நம்ம டிஷ் வந்து finish பண்ணிரலாம் நம்மளோட ஈஸி காஜு பன்னீர் ரெடி வந்து ஜீரக சம்பா ரைஸ்ல வந்து ப்ளைன் பிரியாணி மாதிரி பண்ணிருக்கோம் நமக்கு ரைஸ் வந்து ப்ளைனா இருக்கறனால இந்த பன்னீர் நமக்கு சாஃப்ட்டா இருக்கும் நம்ம வறுத்து போட்டுருக்க காஜு வந்து கிறிஸ்பியா அங்கங்க நல்லா இருக்கும் ரொம்ப டாங்கியா இருக்கும் நமக்கு வந்து இந்த ரைஸ்க்கு வந்து இந்த பன்னீர் காஜு மசாலா வந்து ஒரு சூப்பர் காம்போ சோ இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும் நீங்களே ட்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் பாருங்க பன்னீர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு வெறுமே ட்ரை பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ரைஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரைஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்றேன் உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க